வணக்கம். டிஎம்எஸ் இசை சொந்தங்கட அனைத்து டிஎம்எஸ் இசை சொந்தங்களான சிங்கப்பூர், மலேசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள டிஎம்எஸ் தமிழ் ரசிக உள்ளங்களை உள்ளடக்கி ஒரு இணைப்பு பாலமாக திகழும் நமது திராவிட திறனவர்களுக்கு நன்றிகள் பல. இன்றைய முதல் பதிவாக பிரம்மகுமாரிஸ் ஓம் சாந்தி, குட் மார்னிங். A willingness to embrace changes can help us move towards our potentials. மாற்றங்களை தழுவுவதற்கான விருப்பம் நமது திறனை நோக்கி செல்ல உதவும். நண்பர்களே, தொடரும் டிஎம்எஸ் அவர்களின் பக்தி மாலை. கண்டுகொண்டேன் நான், வந்தது யார் என்று கண்டுகொண்டேன். இந்த பதிவில் திராவிட திறனாளர்களுடைய தாய் தந்தையர் படத்துடன், தேவதை படத்துடன் மிக சிறப்பான பதிவு, அருமை. திராவிட திறனாளர்களது தாய் தந்தையர் படத்தை இடுவது நாம் நமது மூதாதையர்களை எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக. நண்பர்களே, மலேசிய முருகன் படமிட்டு ஒரு முருகன் பாடல், கந்தா உனையன்றி காணேன் உலகினிலே, கருதும் பொருள் எல்லாம் கனிந்தேன் நீ என்றே, கந்தா உனையன்றி காணேன். மிக அருமையான ஒரு பாடல். கேட்க கேட்க தவிட்டாத இந்த பாடலை நமது இசையரசர் பாடியுள்ளார். தொடர்வது, கந்தனின் மயில்தான் ஆடுதம்மா, அதை காணும் மனம் கவி பாடுதம்மா. பாடல் கர்நாடக ராகத்தில் அமைந்தது. நண்பர்களே, மிக அருமை. இசையரசரின் இந்த பாடல் மிகவும் அருமை. முருகன் பாடல், கண்களின் பார்வை ஒன்று தந்தான், கந்தன் காணும் வண்ணங்கள் நூறு தந்தான், மனம் என்றும் சோலை ஒன்று தந்தான், அங்கு நினைவென்னும் மலர்கள் நூறு தந்தான். என்ன அருமை பாருங்கள் முருகா. அடுத்ததாக பாக பிரிவினை என்ற படத்தில் வரும் தாழையாம் பூமுடித்து என்ற பாடலுக்கு நமது ஏற்காடு மணி அவர்கள், நடிகர் மணி அவர்கள் நடிப்பு மிகவும் அருமை. என்பர்களே, அவரது காஸ்டியூம்ஸ் மிகவும் அருமை. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து பாழையிலை போல வந்த பொன்னம்மா, பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, என்னம்மா. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா, ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. தொடரும் திரை இசை. நண்பர்களே, ஜெய்சங்கருக்காக ஒன் சன் ஒன் மூன் ஒன் டிஎம்எஸ். குதிரையிலே நான் அமர்ந்தேன் கண்ணே, கிழக்கு போவதற்கு என்ற டிஎம்எஸ் பாடல் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களுக்காக. அருமையான ஒரு பாடல். கழுதையிலே சென்று கொண்டிருப்பார், ஆனால் பாடுவது குதிரை என்று பாடுவார். பி கே ராமசாமி அவர்களுக்காக ஒரு தெலுங்கு பாடல், பிழை பொறுக்க. நீதான் எனக்கு மனவாட்டி என்ற ஒரு சிறப்பான ஒரு பாடல், மக்களிடம் எம்ஜிஆர் ஒரு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்காக. நீயே தான் எனக்கு மனவாட்டி, நீயே தான் எனக்கு மனவாட்டி, என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி, நானே தான் உனக்கு வழிகாட்டி, இன்ப நாடகத்தில் ஆட்டி வைக்கும் வழிகாட்டி. மிகச் சிறப்பான ஒரு பாடலை டி எம் எஸ் சுசிலாமா அவர்கள் பாடியிருப்பார்கள். அருமையான ஒரு பாடல். அடுத்ததாக டிஎம்எஸ் அவர்கள்
ஜோடி குரலாக பாடி ஒரு இன்பம் அளித்த பாடல். இன்பமே உந்தன் பேர் பெண்மையே, இன்பமே உந்தன் பேர் பெண்மையே, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி, இன்பமே உந்தன் பேர் பெண்மையே என்று அழகான ஒரு பாடல். கவியரசரின் பாடலுக்கு சிறப்பான ஒரு இசையை தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு ஹிந்தி பட தழுவல் தமிழில் எடுத்தார்கள். அதில் சிவாஜி கணேசன் நடிகர் திலும் சிவாஜி கணேசன் அவர்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நடித்திருப்பார்கள். ஹிந்தி படத்தில் நடிகர் தேவானந்த் அவர்கள் நடித்திருப்பார்கள். அதில் அவருக்கு ஜோடியாக நமது தமிழகத்தைச் சேர்ந்த நடிகை நடித்திருப்பார்கள், மிக பிரபலமான நடிகை அவர் ஹேமா மாலினி அவர்கள். அந்த பாடல் ராஜா நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வழம்பழி தோறும் முந்தன் முகம் பார்த்தேன், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வரும்பழி தோறும் முந்தன் முகம் பார்த்தேன், காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கவிதை சொல்லு ராஜா, நீ வருவாய் என நான் காத்திருந்தேன், வரும் வழி தோறும் நான் பார்த்திருந்தேன், காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு, காக்க வைப்பதில் சுகம் உண்டு. நமது இசையரசின் பாடல் அவ்வளவு அழகான ஒரு பாடல், மிக சிறப்பாக பாடி மகிழ்ந்திருப்பார் நண்பர்களே. அடுத்ததாக மிக சிறப்பான ஒரு பாடல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நம்ப வைப்பதற்காக தான் வேறொரு பெண்ணுடன் காதலிப்பதாக மக்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் வெண்ணிறாடை நிர்மலாவுடன் நடனமாடி கொண்டிருப்பார். அதை நமது எஸ்ஐ அசோகன் அவர்கள் ஜெயலலிதாவை பின்னால் கூட்டி வந்து காண்பிப்பார், இதோ பார் உனது காதலன் வேறொரு பெண்ணுடன் நடனமாடி கொண்டிருக்கிறார் என்று. அதான் சீன் அது. கண்ணில் தெரிகின்ற, அதுக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம், நமது அன்பிற்குரிய பாசத்திற்குரிய எல்லா ஈஸ்வரி அம்மா அவர்கள் பாடியது டிஎம்எஸ் அவர்களுடன். கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வாராதோ, துளி தெரிகின்ற மேகம் தொட்டு தழுவாதோ, கட்டி அணைக்கின்ற மேனி பட்டொழி கொள்ளாதோ, கட்டி அணைக்கின்ற மேனி பட்டொழி கொள்ளாதோ. நமது பாசத்திற்குரிய அன்பிற்குரிய நமது எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களுக்கு சிறப்பு பாடகியவர். அவரது குரல் ஒரு பெக்யூலியரான ஒரு குரல். அதுபோன்ற ஒரு குரலை நாம் கேட்பதில்லை, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த மாதிரி குரல், அவ்வளோ அருமையான ஒரு குரல். அந்த குரல் சொந்தக்காரரான எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவருக்கு இன்று பிறந்தநாள். நாம் அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் நண்பர்களே. அடுத்ததாக பொன் மனோ அவர் கோவையிலிருந்து லாங் பிளே ரெக்கார்ட்ஸ் ஒரு அழகான ஒரு பாடலை போட்டிருக்கிறார். உன்னையும் மறப்பதுண்டோ, மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ. ஞாபகம் உள்ளதை பாடுகிறேன், பிழை பொறுக்க. முருகா உன்னையும் மறப்பதுண்டோ, உன்னையும் மறப்பதுண்டோ, மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ. முருகா உன்னையும் மறப்பதுண்டோ. முருகன் பாடல் அருமை நண்பர்களே. வாழ்த்துக்கள் கோவை பொன் மனோ அவர்களே. மதுரை லைன் கிங் டிஎம்எஸ் அவர்கள் இசை ரசிகன் ஏ சுரை இசையரசரின் பாடலை பாட ஒரு சிறிய முயற்சி. அந்த பாடலை பதிவிட்ட திராவிடச்செல்வம் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ஸ்ரீ மதுரை குரு அவர்களே. டிஎம்எஸ் எல்லாரும் ஸ்ரீ அம்மா பாடிய தாயாக சேயாக நீராக
நெருப்பாக தானன்றி நின்றாயே மாரியம்மா என்ற பாடல். எல்லாரும் ஈஸ்வரியம்மா பாடாத மாரி அம்மா பாடல்களே இல்லை, அவ்வளவு பாடல்களை பாடியுள்ளார். கோயில்களெங்கும் திருவிழாக்கள் தோறும் அவரது பாடல்களே எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும். அதேபோல இசையரசர் டிஎம்எஸ் அவர்களின் பாடல்கள். நமது எல்ஆர் ஈஸ்வரியம்மா அவர்களுக்கு நான் இன்று பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனைவரும் தெரிவித்துக் கொள்ளும் நண்பர்களே. இசையரசர் டிஎம்எஸ் அவர்களின் அனைத்து பாடல்களையும் கேட்க விரும்புவதாக ஒரு பதிவை இலங்கை வாழ் அன்பு பதிவிட்டிருந்தார். எல்லாம் அவர் செயல். வாழ்த்துக்கள் இலங்கை வாழ் அன்பு அவர்களே. நாம் நினைப்பது நடக்கட்டும். அடுத்ததாக குரத்தி வாடி என் குப்பி என்ற பாடல் ஜெமினி கணேசன் கே ஆர் விஜயாவுக்காக அந்த பாடல் ஒளிப்பதிவாகப்பட்டிருக்கும். மிகச் சிறப்பான ஒரு பாடல். குறவன் குரத்தியாகவே மாறியிருப்பார். அதில் ஒரு சிறப்பான ஒரு காதல். ஐயே குரத்தி எப்படி இருக்கிறார் பாருங்கள். குரத்தி வாடி என் குப்பி அப்படி எவ்வளோ அருமையான ஒரு பாடல் பாருங்க. நடிப்பு பிரபாதம் நண்பர்களே. அது போக நமது ஏற்காடு மணி அவர்கள் நடிகர் மணி அவர்களுடைய காஸ்டியூம்ஸு மிக பிரமாதம். அருமை நண்பர்களே, சிறப்பான நடிப்பை தரும் ஏற்காடு மணி அவர்கள் சிறப்பான ஒரு நடிப்பிற்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்கசாமி ஐயா அவர்களின் பாராட்டு திராவிட செல்வனுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு பாராட்டுக்கள். மறந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் வந்து பதிவிட்டு எங்களை எல்லாம் மகிழ்வு அடைச் செய்திருக்கிறீர்கள் என்றார். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். இன்றைய பதிவுகள் இனிதே முடிவுறுகின்றன நண்பர்களே. நாளை மீண்டும் தொடரும். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள இசை சொந்தங்களை உள்ளடக்கிய ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும் திரு திராவிட செல்வன் அவர்களுக்கு நாம் அனைவரும் வாழ்த்துக்களை கூறுவோம் நண்பர்களே. இன்று நம் அனைவரின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களின் பிறந்த நாள். நமது சிங்கப்பூர், மலேசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழிசை சொந்தங்கள் திரு திராவிட செல்வன் அவர்கள் சார்பில் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நூறாண்டுகள் வாழ வாழ்த்துவோம் நண்பர்களே. அனைத்து இசை சொந்தங்களிடமிருந்து விடைபெறுவது சிங்கப்பூர், மலேசியா டிஎம்எஸ் இசை நிகழ்ச்சி தொகுப்பாளர் லயன் கிங் ஏஎஸ் துரை, இஎம்இ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ் ஆர்மி, லவ்லி ஸ்மூல் அண்ட் ஸ்டார் மேக்கர்ஸ் கவர் சிங்கர், டிஎம்எஸ் இசை ரசிகன் மாதிரி 14 நண்பர்களே. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது லயன் கிங் ஏஎஸ் துரை, மதுரை. நன்றி நண்பர்களே.